ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து மொத்தம் எட்டு கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் டிடிவி தினகரன் எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரே ஒரு கட்சி கூட மட்டும்தான் கூட்டணி வச்சிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து கணக்கு போட்டு வச்சிருந்தாரு ஆனா அதற்கு டிடிவி தினகரன் வந்து ஆப்பு வைத்து அந்த வாக்கு எல்லாத்துமே தன் பக்கம் திரும்ப மாதிரி செஞ்சிருக்காரு இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சரியான ஒரு குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதிமுக பொதுச் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தபோது பாத்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து மோடிக்கு எதிரான அரசியலை வந்து கையில் எடுத்த காரணத்தினால சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே வந்து ஜெயலலிதா பக்கம் வந்து திரும்பிச்சு அதனால அவங்க தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக பக்கம் தான் இருந்துச்சு தற்போது அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க காரணத்தினால சிறுபான்மையினர் ஓட்டு கொஞ்சம் கூட அதிமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால அந்த சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து கணக்கு போட்டு வச்சிருந்தாரு ஆனா தற்போது திமுகவுல மனித நேயர் மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்காத காரணத்தினால அவங்க வந்து தினகரன் கூட ஒதுங்கலாம் அதே போல சிறுபான்மையினர் கட்சி எல்லாமே வந்து தினகரன் கூட கூட்டு சேர்ந்துடலாம் நினைச்சுட்டு இருக்காங்களாம் இந்த காரணத்தினால தற்போது திமுகவுக்கு கிடைக்க இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே தினகரன் பக்கம் வந்து திரும்பி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு வந்து தினகரன் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருக்காங்களாம் தினகரனோட இந்த அதிரடி முடிவுனால சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பக்கம் வந்து திரும்பி இருக்கு இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி